அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு இவர் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் எவர் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னா லக்னாதிபதி என்று சொல்லப்படுகின்ற ஜாதகர் குரு என்ற என்பது ஜாதகரை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பன்னெண்டில் போயிருந்தாலும் சரி குருவானவர் விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி ஜாதகருக்கு சேமிப்பு என்பது சிறிதளவும் இருக்காது ஏன்னா நீங்கள் சொல்லலாம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் மீனமாச்சே அதில் குரு ஆட்சி வீடாச்சே அப்படின்னு கேட்கலாம் இருந்தாலுமே லக்னாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லப்படுகின்ற பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் அல்லது லக்னாதிபதி விரையாதிபதியின் சாரம் வாங்கி பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி ஜாதகருக்கு பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தான் தீரும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு சுபஸ்தானம் அல்ல அந்த ஸ்தானத்தில் போய் லக்னாதிபதி இருப்பது என்பது ஜாதகருக்கு நன்மையான பலன்களே வராது ஜாதகர் எதையுமே சேமித்து வைக்க முடியாது எங்கேயாவது வெளியே போ வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணாருன்னா அது முயற்சிகள் பாதிக்கப்படும் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் விரயங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்ன காரணம் லக்னாதிபதியே போய் பண்ணலாம் மறைஞ்சிட்டார் அப்படிங்கும்பொழுது ஜாதகரால் தன்னுடைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது எப்படி செலவு வருதுன்னு தெரியாது வர பணம் வர்றதுன்னு தெரியாது பணம் போகிறதும் தெரியாது விரயங்கள் கொண்டே இருக்கும் எங்கேயாவது வெளிநாடு வெளிமானம் ட்ரை பண்ணால் அதுவும் கிடைக்காது நைட்டு படுத்தால் தூங்க முடியாது சேமிப்புங்கிறது கொஞ்சம் கூட வைக்க முடியாது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி ஏதாவது ஒரு முதல் போட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதாவது பண்ணினா கூட அதுலேயும் தடைகள் தாமதங்கள் ஏற்படுகிறது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பொதுவாக லக்னாதிபதி பன்னலில் போயிட்டாரே அவர் சேமிப்புங்கிற செயல்பாட்டுக்கு வர மாட்டார் வாழ்க்கையில் நிம்மதி என்பது அவருக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கும் இப்போ ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருந்துகிண்டு அவர் நிம்மதியாக இருக்கிறனா யாரும் சொல்ல முடியாது அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வாங்கிய சாரமும் லக்னாதிபதி இருக்கின்ற இடமும் மிகவும் முக்கியமான இடம் அந்த இடத்து அதிபதிகள் கிரகங்களாக இருந்தால் சுப இடமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாவ கிரகங்கள் பாவஸ்தானமாக இருந்தால் அது மிகவும் கெடுதலை குறிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போ லக்னத்திலும் சரி ராசி அதிபதியும் சரி இருவருமே ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு விரயம் 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 இது தான் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து கொண்டே இருக்கும் அவரால் பணத்தை சேமிப்பு என்பது செய்யவே முடியாது அப்படிங்கிறத விஷயம் ஏன்னா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பன்னெண்டில் போயிட்டாலே அவர் வெட்டி செலவு வீண் வந்தால் இதுக்காகவே காசை செலவழிச்சுக்கிட்டு இருப்பார் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியாது ஆக வாழ்க்கை ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடித்து கொண்டே இருக்கும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பன்னெண்டு இருந்தால் அவர் சேமிப்பு என்ற செயல்பாட்டுக்கு ஒருபோதும் சரிபட்டு வரமாட்டார் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் பிரச்சனையிலேயே அதிகம் சந்தித்து கொண்டிருப்பார் இது வந்து ஒரு பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை குறித்து நான் இங்கே பலன் சொல்லவில்லை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் மாறுபாடு உண்டு பொதுவான தகவலாக மட்டுமே கேளுங்கள் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்